ரவிக்குமார் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு, கருணாகரன், சரத் கேல்கர், பானுப்ரியா, பாலசரவணன், இஷா கோபிகர் எல்லாம் நடிச்சு லாங் இயர்ஸ் ஆஃப் டிலேக்கு அப்புறம் பைனலா பொங்கல் ஸ்பெஷலா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் அயலான். வேற்று கிரகத்துல இருந்து ஸ்பார்க்னு ஒரு ஆப்ஜெக்ட் பூமியில விழுது, அதோட பவரை யூஸ் பண்ணி லாங் டெப்த்துக்கு பூமியில தோண்ட முடியும். அது வச்சு டீப்பா தோண்டி நோவா கேஸ் வெளியெடுக்கிற ப்ராஜெக்ட வில்லன் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதனால ஏர்த்துக்கு பேரழிவு ஏற்படும் தெரிஞ்சு அதை தடுக்க நம்ம அயலான் ஏலியன் டாட்டூ பூமியில லேண்ட் ஆகுது. சிவகார்த்திகேயன் அண்ட் கேங் கூட சேர்ந்து அயலான் ஏலியன் டாட்டூ அந்த ப்ராஜெக்ட்டை தடுத்து பூமியை காப்பாத்தினாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த அயலான். ஸ்டார்டிங்ல சிவகார்த்திகேயனோட யூஷுவல் பிலிம்ஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒன்ஸ் ஏலியன் லேண்ட் ஆனதும் ஏலியன் எஸ்கே கேங் கூட பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாம் ஃபன் ஃபில்டா வேற லெவலா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்ஸ் தம்ம, செகண்ட் ஆஃப்ல அங்கங்க லாக்ஸ் இருந்துச்சு. காமெடிஸ் அண்ட் ஆக்ஷன் ரெண்டுமே மிக்ஸ்டா இருந்துச்சு. சில காமெடிஸ் நல்லாவே ஒர்க் ஆச்சு. சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸ் செம்ம, ஆஸ் யூஷுவல் கூலா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மாஸ் என்ட்ரி பில்டப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம ரொம்பவே நேச்சுரலா கேஷுவலா வராரு. ரகுல் பிரீத் சிங்க்கு ஸ்கோப் மீடியமா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. யோகி பாபு, கருணாகரனோட ஒன்லைனர் காமெடிஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஏலியனுக்கு சித்தார்த் வாய்ஸ் பக்காவா செட் ஆச்சு. அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் தான் இந்த படத்தோட ஹைலைட் அண்ட் பெரிய பிளஸ்ஸாவே நம்ம சொல்லலாம். வில்லியன் ரோல் பெருசாலாம் இல்ல, வீக்கா தான் இருந்துச்சு. லாங் கேப்க்கு அப்புறம் இஷா கோபிகர் அவங்க ரோலுமே அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்ல. அந்த ரோல நியூ ஃபேஸ் கூட பண்ணிருக்கலாம், ஆனா கொடுத்த ரோல நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா செகண்ட் ஆஃப்ல ரோபோ ஃபைட் சீன்ல இவங்க ஸ்டன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் டாப் நாச்சா இருந்துச்சு. கண்டிப்பா வெயிட்டுக்கு கொஞ்சம் ஒன்ஸ் தியேட்டர்ல நம்ம அயலான் ஏலியன் டாட்டூவை விசிட் பண்ணலாம்.